ஹலோ எவ்ரிவன் நம்ம இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பார்க்க போகிறோம் தட் இஸ் ஹவு டு டேக் நோட்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் புக்ஸ் ஆக்சுவலி இந்த விஷயத்த நிறைய பேர் கமெண்ட்லையும் இருந்தாங்க என்கிட்ட வந்து பர்ஸ்னலாகவும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எப்படி வந்து நோட்ஸ் இருக்கிறதுங்க ஸ்கூல் புக்கில் இருந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆக்சுவலி இதை வந்து நம்மலாம் பயப்படுற அளவுக்கு ஒரு ஒரு விஷயமும் கிடையாது நம்மளால பண்ண முடியும் பட் என்னென்னா இப்படித்தான் பண்ணணுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே நம்ம பயந்துக்கிட்டே இந்த கரெக்டாக செய்யாமல் விட்டுருப்போம் ஓகேங்களா இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் தட் இஸ் நான் என்ன பண்ணினோ அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் கண்டிப்பாக மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் இந்த நோட் மேக்கிங் ப்ராக்டிஸ் இப்போ இருந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் லைக் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் வரும்போது நமக்கு ஒரு பயம் இருக்காது ஓகே நம்மளால் இப்படி தான் பண்ணணுன்றதை நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேரும் பண்ணுங்கள் ஓகேங்களா இது வந்து டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் மட்டும்தான் பார்க்கணுன்னு கிடையாது ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கலாம் தென் யூபிஎஸ்சி யார் வேணாலும் பார்க்கலாங்க ஓகேங்களா ஓகே லெட்ஸ் சென்டர் இன்ட் த டாபிக் ஓகே உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் என்றைக்குமே நெவர் நெவர் ஃபர் கெட் திஸ் ஓகேங்களா ஹார்ட் ஒர்க் பீட்ஸ் டேலண்ட் வென் டேலண்ட் டசன்ட் ஒர்க் ஹார்ட் இந்த பாயிண்ட்டை மறந்துடாதீங்க இதுக்கு என்ன மீனிங்னா நம்ம வந்து டேலண்ட்டாகவே இருப்போம் நமக்குலாம் ஒரு வாட்டி படித்தாலே மண்டையில் ஏறுற கேட்டகரியா தான் கூட இருக்கலாம் நம்ம இருந்தாலும் சிலரில் சொல்லுவாங்க எனக்கு வந்து படித்ததே மண்டையில் ஏறல அதனால நான் நீங்களாம் ஒரு வாட்டி படிச்சிங்கன்னா நான் நாலு வாட்டி படிக்க வேண்டியது இருக்குது அப்படி படித்து தான் எனக்கு மெமரைஸ் ஆகுதுன்ற மாதிரி இருக்கவங்களும் இருப்பாங்க நம்ம என்ன நினச்சிருப்போம் நமக்குலாம் ஒரு வாட்டி படிச்சாலே வண்டேலே இருதுப்பா அதனால நம்மளா பயப்படவே தேவையில்லை நம்மலாம் டேலண்ட்டு நம்மளாம் ஒரு வாட்டி படித்து கிளியர் பண்ணிட்டு போயிடலான்ற ஒரு விஷயம் நம்ம நினைப்போம் பட் அப்படி நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா உட்காந்து படிக்க மாட்டோம் அவங்க வந்து நாலு மணி நேரம் படிக்கிறத நம்ம ஒரு மணி நேரத்துல படித்து முடிக்க முடியும் தான் ஆனா அவங்க நாலு மணி நேரம் படிப்பாங்க நம்ம ஒரு மணி நேரம் உருப்படியா உட்காந்து படிக்க மாட்டோம் திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் மிஸ்டேக் தட் வி கம் ஓகேங்களா இந்த ஒரு ஒரு ஆணவம்னு சொல்ல ஒரு அகங்காரம் நம்ம நிறைய பேர்கிட்ட கிடையாது சில பேர்கிட்ட இருக்கலாம் ஓகேங்களா இந்த விஷயம் நம்ம கிட்ட இருக்கவே கூடாது ஈவன் அந்த நாலு மணி நேரம் உட்காந்து படிக்கிறவங்க கூட படித்து நம்மளை பீட் பண்ணிட்டு போயிடுவாங்க நம்ம உருப்படியாக உட்காந்து அந்த ஒரு மணி நேரம் படிக்கலன்னா திஸ் வில் ஹேப்பன் நான் அதை கண் கூட பார்த்துருக்கேன் அதனால தான் இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் ஓகேங்களா நெவர் எவர் ஃபர்கேட் திஸ் முடிஞ்சால் இந்த கோட்டை வந்து

ஓகே நம்ம வந்து என்ன விஷயம் பார்க்க வந்தோம்னா எப்படி வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து நோட்ஸ் எடுக்கிறது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருந்து எப்படியெல்லாம் நம்ம நோட்ஸ் எடுக்கலான்றதை பற்றி சொல்கிறான் த்ரீ வேஸ் ஆஃப் லேர்னிங் ஃப்ரம் புக்ஸ் ஓகேங்களா இது வந்து நான் எங்கெங்கேயோ தேடிலாம் எடுக்கல எனக்கு மனசில் தோன்றது உங்களுக்கு அப்படியே ஒரு பவர் பாயிண்ட் மாதிரி போட்டுட்டேன் ஓகேங்களா அவ்வளோதான் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரீடிங் அ புக் வித்தவுட் மார்க்கிங் என்திங் இது வந்து ஒரு கேட்டகரி இருக்காங்க இப்போ வந்து இ இவங்க வந்து எப்படின்னா புக் எல்லாமே ஒரு ரீட் மட்டும் கொடுத்துருவாங்க ஜஸ்ட்டு ஒரு நோட் வச்சுப்பாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க பாயிண்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் கூட சொல்ல முடியாது ஏதாவது ஒரு வார்த்தையை மட்டும் மறந்து போகிறது மட்டும் அப்பப்போ எழுதி பார்ப்பாங்க அவங்க வந்து ஒரு லெசனை ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை ஒன்றரை மணி நேரத்தில் முடிச்சுருவாங்க ஐ மீன் பெரிய பெரிய லெசன் லைக் லெவன்த் டுவெல்த் புக்கு டென்த் புக்கெல்லாம் சொல்கிறேன் அப்படி இருப்பாங்க அவங்க ஒரு ரீட் கொடுத்துட்டு ஓகே நமக்கு மண்டேல இருச்சுன்னு சொல்லிவிட்டு ஒரு ரீட் கொடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருப்பாங்க அவங்க திருப்பியும் வந்து ரிவிஷன் பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க இது ஒரு கேட்டகரி இன்னொருத்தவங்க எப்படி பண்ணலான்னா ஐ மீன் எப்படி பண்ணலான்னா இப்ப வந்து ஒரு புக் இருக்கு இந்த கேட்டகரியில இருக்கவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா லைக் ஸ்கூல் புக் இருக்குன்னா அந்த ஸ்கூல் புக் அவங்களுடைய ஸ்கூல் புக்கா இருக்கணும் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்களுடைய ஸ்கூல் புக் எனக்குன்னு ஒரு புக் இருக்குது இதில் தான் இதை வச்சு நான் எப்பயுமே படிக்க போறேன்றவங்க இதை ஃபாலோ பண்ணுவாங்க அந்த ஸ்கூல் புக்கையே அவங்க நோட்ஸா மாத்தலாம் ஓகேங்களா இது ஒரு கேட்டகரி நம்ம புக்கை வந்து நம்மளே நோட்ஸாக மாற்றிக்கணும் ஏன் வந்து இப்படி பண்ணுவாங்கன்னா லைக் அப்படி பண்ணி வச்சிட்டாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஸ்கூல் புக் எடுக்கும் போது அவங்களுக்கு தேவையான பாயிண்ட் எங்கே இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படியும் பண்ணலாம் ஓகேங்களா இந்த மாதிரியும் பண்ணலாம் இப்படியும் பண்ணலாம் தென் அடுத்தது வந்து மேக்கிங் நோட்ஸ் செப்பரேட்லி ஃப்ரம் ஸ்கூல் புக் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இது வந்து எப்படி சொல்லலாம்னா லைக் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் மாதிரி சொல்லலாம் நம்ம பொறுமையாக தான் படிப்போம் இப்போ பக்கத்தில் இந்த ஃபஸ்ட் கேட்டகிரியில் இருக்கவங்க ஒரு ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு லெசன் கூட சீக்கிரம் முடிச்சிருவாங்க பட் இந்த தேர்டு கேட்டகிரியில இருக்கவங்க ஒரு நாளைக்கு ஒரு லெசன் எடுத்தாலே அது அப்பாடா ரொம்ப டயர்டாயிடுவோம் ரொம்ப பெரிய விஷயமா தெரியும் பட் இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில இருக்கவங்க சீக்கிரம் படிப்பாங்க ஆனால் சீக்கிரம் மறந்துடுவாங்க நம்ம தேர்டு கேட்டகரியில இருக்கவங்க வந்து லேட்டாக ஆனாலும் பட் இட் வில் பி இன் அ லாங்கர் ரன் ரொம்ப நாளைக்கு அவங்க மறக்க மாட்டாங்க இவங்க எடுத்து ஒரு ஒரு சரி ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கலான்னு எடுத்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நடுவில் மறந்துடும் பட் இந்த கேட்டகரியில இருக்கவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் மறக்காது ஏன்னா நம்ம ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் கண்ணால பார்த்து புரிஞ்சிக்கிட்டு கையால் எழுத போகிறோம் ஓகேங்களா அது தான் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்புறம் இந்த ஃபஸ்ட் கேட்டகரியை நான் ஃபாலோவே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் இதை ஃபாலோ பண்ணலாம் எப்போ பண்ணலான்னா ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இப்போது ஒரு ஒரு வாரத்தில் எக்ஸாம் வருது நம்ம வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக ஏன்ஷியன்ட் இண்டியா மிடுவல் இண்டியாவில் சுத்தமாக படிக்கல அப்படிங்கிறப்போ நம்ம உட்காந்து தேர்டு கேட்டகரியை ஃபாலோ பண்ண முடியுமானா முடியவே முடியாது அந்த டைமில் அவசரத்துக்கு பாஸ் ஆகிற வழியை பார்க்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம காலேஜில் என்ன பண்ணியிருப்போம் ஒரு நைட் வீட்டில் உட்காந்து ஹோல் சிலபஸை படி போவோம் இல்லையா அந்த மாதிரி தான் ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங் மெத்தட் தான் ஒரு வாட்டி படிச்சுட்டு அப்படியே கண்ணால் பார்த்துட்டு போகிறது இந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்ணலாம் ஆக்சுவலி மூணுமே ஃபாலோ பண்ணலாங்க ஒன்றுமே இதில் தப்புன்றது எதுவுமே கிடையாது பட் என்னென்னா ஃபஸ்ட்டை கம்பேர் பண்ணமோ செகண்ட் பரவாயில்ல செகண்டை கம்பேர் பண்ணமோ தேர்டு பரவாயில்ல அது வந்து பேஸ்ட் அப்போந்தே டைம் அவங்களுக்கு டைம் இருக்குது இந்த லாக்டவுன் பீரியடாக கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா யூ பீப்புள் கேன் கோ ஃபார் திஸ் தேர்டு டைப் ஓகேங்களா இது வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் இது தாங்க ஓகே அப்புறம் வந்து ஏன் நம்ம நோட்ஸ் எடுக்கணும்ன்றதுக்கு சில விஷயம் சொல்லிருக்கேன் வானா டேக் நோட்ஸ் ஆக்சுவலி இது ஏன் பண்ணணும்னா இன் ஆர்டர் டு ரீடைன் ஃபேக்ட்ஸ் ஃபார் அ லாங்கர் ரன் நம்ம வந்து கைப்பட பார்த்து ஐ மீன் பார்த்து கைப்பட நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கில் நம்ம ஒரு விஷயம் எழுதி வைக்கிறோம்னா அதுவும் ரொம்ப நாளைக்கு நம்ம மனசில் பதியும் அது இம்பார்ட்டன்ட் அப்புறம் டு அவாய்டு சாரி தப்பாக போட்டிருக்கேன் டு அவாய்டு அன்னெசரி டென்ஷன் ஜூரிங் எக்ஸாம் இப்போ எப்படி சொல்லலாம்னா ஐயையோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு ஒரு நோட்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சப்போஸ் வைக்கிறான்னா என்ன நினைப்போம் நம்ம வந்து எக்ஸாம் டைமில் இண்டஸ் வேலி சிவிலசேஷன் ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு இடத்துல இருக்கே பயந்துட்டு பயந்துட்டு எங்கே இருக்குன்றதை தேடி தேடி ஒழுங்காக படிக்க முடியாது நமக்கு ஈவன் நிறைய பேர் பிடிஎஃப் வேர் டு ஸ்டடி பிடிஎஃப்லாம் போட்டிருப்பாங்க இருந்தாலும் அந்த அவசரத்தில் நம்மளால் பண்ண முடியும்னா அந்த ஏன் நம்ம கடைசி நேரத்தில் உட்காந்து அந்த மாதிரி டென்ஷன் ஆகிட்டு இருக்கணும் அதுக்கு பேசாமல் நம்ம கைப்பட ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணி ஒரு நோட் மாதிரி மேக் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு பயப்பட தேவை இல்லையா அதுக்காக தான் இது ஓகேங்களா அப்புறம் நோ நீட் ஆஃப் கேரிங் லார்ஜ் நம்பர் ஆஃப் புக்ஸ் ஜூரிங் தி எக்ஸாம் டைம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து நம்ம நம்ம வீட்டில் இருக்கோம் நம்ம இந்த டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே போட்டிருந்தாலும் அது எதாவது ஒரு பஸ் பிடிச்சி போய் எழுதுகிற அளவுக்கு தூரத்தில் இருக்கு என்ன ஏதாவது பைக்லேயோ கார்லேயோ போற மாதிரி இருந்ததுன்னா அந்த டைமில் கடைசி நேரம் ஏதாவது நம்ம ரிவைஸ் பண்ணணுன்ற நினைக்கிற விஷயத்த நம்ம ஸ்கூல் புக்கில் தட் இஸ் செகண்ட் கேட்டகரியில் எழுதி வச்சுருந்தோம்னா எல்லா ஸ்கூல் புக்கையும் கையில் தூக்கிட்டு ஓட முடியுமா முடியாது இல்லையா அட்லீஸ்ட் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பெரிய நோட் போட்டு எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கிட்டோம்னா அவசரத்தில் எக்ஸாம் டைமில் பயப்படாமல் அந்த ஒரு நோட்டை எடுத்துகிட்டு போய் ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம் இல்லையா அதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் அதனால தான் நம்ம நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் நோட்ஸ் எடுத்துட்டோம்னா அது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது தாங்க மெயின் ரீசன் நான் வந்து நான் என்னோடய நோட்ஸை வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்காமல் விடுறதுக்கு அது தாங்க ரீசன் இதை நிறைய பேருக்கு நான் கமெண்ட்லேயும் சொல்லியிருப்பேன் பிகாஸ் டைம் ஆகுது எனக்கு வந்து சிலர்லாம் சொல்லுவாங்க எனக்கு இந்த மாதிரி நெட்டு வந்து கிடைக்கல நாங்கள் வந்து ரொம்ப ரிமோட் ஏரியாவில் இருக்கோம்னு சொல்லுவாங்க பிகாஸ் அது நான் கொஞ்சம் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது தான் பட் இருந்தாலும் கொஞ்சம் மெனக்கெட்டு உட்கார்ந்து நீங்களாக வந்து நம்ம கொடுக்குற நோட்ஸை பார்த்து உங்கள் கைப்பட ஒரு வாட்டி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈவன் நான் கூட நிறைய பாயிண்ட் தப்பாக கூட சொல்லுவேன் அதனால் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு அதை நீங்கள் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நோட்ஸை மாற்றிக்கிட்டு சில கரெக்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் பண்ண மாட்டிங்க இல்லையா நீங்கள் வந்து அந்த அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்க மனசுல நல்லாவே பதியும் உங்க ஹேண்ட் ரைட்டிங்ல இருந்துச்சுன்னா நீங்க எக்ஸாம் ஹால்ல உட்காரும் போது ஒரு பாயிண்ட் நீங்க எழுதின நோட்ஸ் இருந்து கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு மேல மனசுல அப்படியே ஓடுங்க ரியலி இது வந்து நடக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நம்ம நம்ம படித்த பாயிண்ட் எக்ஸாம் ஹாலில் வந்துச்சுன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல இருந்ததேன்றது நமக்கு அப்படியே விஷுவலைஸ் ஆகும் அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அப்புறம் முக்கியமான விஷயம் நோட்ஸ் எடுக்க சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இது உங்களுடைய மெயின் சொ மெயினாக குரூப் ஒன் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து நோட்ஸ் மேக் பண்ணி பழகணுன்றது ஆக்சுவலி இட் இஸ் லைக் அ ஸ்கில் மாதிரி தான் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும் நம்பக்கு வந்து நான் அதை எப்படின்னு சொல்கிறேன் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி நோட்ஸ் மேக் பண்ணுன்றதை பற்றி பார்க்க வரும்போது இதை சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே ஜஸ்ட் வெயிட் நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் ஓகேங்க உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு ஆக்சுவலி நான் என்னமோ கையில் நோட்ஸ் எழுதி மாதிரியே காட்டலான்னு நினச்சேன் அப்புறம் அதெல்லாம் சாத்தியப்படலை ஓகேங்களா அதனால நான் ஃபோனை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு இந்த ஒரு ஐடியாவுக்கு வந்துவிட்டேன் ஆக்சுவலி நான் உங்களுக்கு இப்போ எப்படி காட்ட போகிறேன்னா நம்மளுடைய ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருப்போம் ஜாக்ரஃபியோடைய ஃபஸ்ட் லெசனை வந்து ஃபுல்லாக நோட்ஸை நானே மேக் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனாலும் உங்களுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த லெசனை பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் அண்ட் பார்ட் ஒன்று ரெண்டாக பிரிச்சு ஃபுல்லாகவே என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பளைன் பண்ணி but நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க அது பார்க்கும் போது உங்களுக்கு புரியும் இருந்தாலும் நான் உங்களுக்கு தனியாக ஒரு வாட்டி எப்படி நோட்ஸ் மேக் பண்ணணுன்றதை இதை வச்சே நான் சொல்ல போகிறேன் ஓகேங்களா இப்போ வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங் இருக்குது நோட்ஸ் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா இப்போ வந்து நான் இது வரைக்கும் எனக்கு இந்தியா லொக்கேஷன் ட்ரைனேஜ் அண்ட் ரிலீஃப் லெசன் தானே காட்ட போகிறேன் இப்போ இந்த லெசனை வந்து நான் இது வரைக்கும் படித்ததே கிடையாது எனக்கு நம்ம இதில் பற்றி என்ன இருக்குன்றது சுத்தமாக ஐடியாவே கிடையாதுன்னா நீங்கள் நோட்ஸை மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரீட் வந்து பொறுமையாக கொடுத்துடுங்க ஓகேங்களா இது கொஞ்சம் கஷ்டமா தான் ஃபர்ஸ்ட் தோணும் பட் இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் ஒரு ரீட் வந்து நீங்கள் எல்லா நோட்ஸே வந்து மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரீடு எவ்வளோ ரொம்பலாம் கிடையாது நம்ம ஒரு ரீட் கொடுக்குறதுக்கு நியர்லி ஒரு ஆஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் நம்ம எப்பயுமேங்க படிக்கிறதுக்காக டைம் வந்து வேஸ்ட் ஆகுதுன்ற மட்டும் நினச்சிடாதீங்க நம்ம படிக்கிற ஒவ்வொரு செகண்டுமே நமக்கு யூஸ்ஃபுல் தான் நமக்கு இப்போ ஞாபகம் இல்லைனாலும் நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டில் போய் அது நிற்கும் நீங்கள் அதை என்றைக்குமே மறந்துடாதீங்க நம்மளுடைய சப்கான்சியஸ் பவர் அதிகம் சிலர்லாம் சொல்லுவாங்க நான் வந்து இதை நான் படிச்சேன்னே எனக்கு தெரியல பட் நான் கெஸ்ட்டில் வந்து கரெக்டாக போட்டுவிட்டேன் நிறைய பேர் எக்ஸாம் ஹால் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து சொல்லுவாங்க அதுக்கு ரீசன் என்ன நான் சொல்கிறேன் பாருங்களேன் அவங்க எப்போயாவது ஒரு வாட்டி அதை படிச்சு வச்சுருந்துருப்பாங்க அந்த விஷயம் அவங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்திருக்கும் அதுதான் அவங்களுக்கு அந்த எக்ஸாமில் ஹெல்ப் பண்ணியிருக்கும் ஓகேங்களா அது வந்து அவங்க அதுக்கு பேர் லக்குன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி நான் லக்கை நம்புறவ கிடையாது லக் வில் ஹெல்ப் த ப்ரிப்பேர்டு மைண்ட்ஸ் இதை என்றைக்குமே மறந்துடாதீங்க இதை எப்படி சொல்லலாம்னா நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்துருப்போம் ஆனால் நம்ம அதை மறந்துருப்போம் பட் நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட் அதை மறக்காது அதுதான் அவங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் ஹெல்ப் பண்ணியிருக்குமே தவிர உண்மையாவே கெஸ்ட்டில் போடுறவங்க லக்ல போடுறவங்கன்றது ரொம்ப ரொம்ப கம்மி அதனால டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து லக் ஹெல்ப் பண்ணுன்றது நம்பாதீங்க உண்மையாவே படிச்சவங்களுக்கு மட்டும்தான் எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் என்ன ஒரு விஷயம்னாலும் ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா அதனால ஒரு ரீட் வந்து கொடுக்குறது தப்பே கிடையாது ஏன்னா ஒரு ரீட் கொடுத்தோம்னா ஓகே இதில் எது இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ன்றது நம்ம மனசுல பதியும் ஓகே இந்த ஏரியா இம்பார்ட்டன்ட் இந்த பேராகிராஃப் இம்பார்ட்டன்ட் இல்லைன்றது புரிஞ்சுக்கும் அப்படி தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி நீங்க நோட்ஸ் இருக்கிறதுக்கு உட்காந்துக்கோங்க அதை எப்படி உக்கார்லன்னா தனி உங்களுக்கு ஒரு ரூம் இருக்கணுமான்ற கூட அவசியம் இல்லை ஒரு டேபிள் லைக் ஒரு எஸ் டைப்ல ஒரு சேர் இருக்கும் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இமேஜ் போடலான்னு நினச்சேன் மறந்துட்டேன் ஓகே இந்த எஸ் டைப் சேர் இருக்கும் கம்ஃபர்டபுளாக இந்த இந்த என்ன மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸ்லலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி சேர் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி சேர் இருந்ததுன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க உட்காந்து ஒரு டேபிள் வச்சுக்கிட்டு அழகாக உட்காந்துட்டு நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க மோஸ்ட்லி வந்து மொபைல் யூஸ் பண்ணுறதோ நீங்கள் இருந்து எடுத்திங்கன்னா மொபைலை வந்து தூக்கி விசாட்டிட்டு நீங்கள் புக்கை மட்டும் வச்சுட்டு எடுக்க ஆரம்பிங்க இல்லை நான் மொபைலில் தான் எடுக்கிறேன்னா மேபி நீங்கள் வந்து ஏதாவது இந்த ஆப்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகாத மாதிரி ஆப்ஷனில் போட்டிருங்க இல்லைனா ஏர்பிளைன் மோட்ல போட்டுட்டு உட்காந்துக்கோங்க ஓகேங்களா அது வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் ஓகே இப்போ வந்து நம்ம எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு வந்து லைக் ஒரு இன்ட்ரொடக்ஷன் இருக்குன்னா நம்ம வந்து எடுத்த உடனே ஒவ்வொரு லைனும் படிச்சுட்டு உடனே உடனே நோட்ஸ் எடுக்கணுன்றது கரெக்டான விஷயம் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாமே ஒரு ரீட் கொடுத்துட்டோம் இப்போ நமக்கு தெரியும் என்னென்ன விஷயம் இம்பார்ட்டன்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்ட்ரொடக்ஷன் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்களேன் இன்ட்ரோடக்ஷனில் ஒரு பாயிண்ட்டை வந்து ஒரு ஒரு பத்து லைன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த பத்து லைனை ஒரு வாட்டி படிங்க படிச்சுட்டு பத்து லைன் படிச்சிட்ட பின்னாடி இதில் என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுன்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் லைக் ஓகே இந்தியா வந்து செவன்த் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்ட் அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் ஏஷியா ஓகேங்களா சிலர்லாம் தோணும் யோசிப்பாங்க இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டு இதெல்லாம் நம்ம நோட்ஸில் எழுதணுமா நீங்கள் யோசிப்பீங்க பட் நமக்கு இப்போ தெரியாது எக்ஸாம் ஹாலில் போது தான் உண்மையாகவே செவன்த் லார்ஜஸ்ட் கண்ட்ரியா எயித்து லார்ஜஸ்ட் கண்ட்ரியா ஏஷியாவில் நம்ம செகண்டாக தேர்டான்ற டவுட் கண்டிப்பாக வரும் அதனால இது சின்ன பாயிண்ட்னு நினச்சிட்டு இந்த விஷயத்தில் ஸ்கிப் பண்ணிட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் எழுதுவேன் ஏன்னா நமக்கு அது படித்தாலே பெரிய போதுன்ற அளவுக்கு நினைக்காதீங்க ஓகேங்களா சின்ன பாயிண்ட்டாக இருந்தாலும் இம்பார்ட்டன்ட்னா எழுதுங்க அதுக்குன்னு தேவையில்லாத பாயிண்ட் எழுதணும்னு சொல்லல இப்போ பாருங்க நான் சொல்றேன் இந்தியாஸ் செவன்த் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இந்த பாயிண்ட் எழுதலாம் அப்புறம் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் ஏஷியான்றது எழுதலாம் அப்புறம் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் சவுத் ஏஷியான்றது எழுதணும்னா தேவையில்லை பிகாஸ் நமக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தெரியும் அப்புறம் வந்து இட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த ஹிமாலயாஸ் அப்படிங்கிற பாயிண்ட் எழுதணும்னா தேவை நமக்கு வந்து டேட்டா லைக் நியூமெரிக்கல் டேட்டா மறக்கக்கூடிய டேட்டா மறக்கக்கூடிய கான்செப்ட் இந்த விஷயத்தை தான் நம்ம மெயினா எழுதி வைக்கணும் ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க இந்தியா அக்கௌண்ட் ஃபார் அபவுட் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் ஏரியா இருக்காங்க இந்த பாயிண்ட் டூ பாயிண்ட் ஃபோர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் ஏரியாவுடைய டோட்டல் எவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த பாயிண்ட் எல்லாமே நீங்கள் எழுதி வைக்கணும் அதை வி அதை எழுதுறத விட்டுட்டு கீழே வந்து லார்ஜஸ்ட் ஸ்டேட் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க மெனி ஆஃப் த இந்தியன் ஸ்டேட்ஸ் ஆர் லார்ஜர் தென் செவன் கண்ட்ரிஸ் ஆஃப் த வேர்ல்ட் இந்த பாயிண்ட்டை எழுதணும்னா அவசியம் கிடையாது இது வந்து நமக்கே தெரியும் அதுக்கு எப்படி சொல்லலாம் ஃபுல்லாவே வந்து எழுதணும்னா அது எழுத ஆரம்பிச்சோம்னா அப்புறம் ஹோல் புக்கையே உட்காந்து நோட்ஸா வந்து ஒவ்வொரு லைனும் எழுதிக்கிட்டு இருக்க மாதிரி ஆகிடும் நமக்கு மனசுல தோணும் இந்த விஷயம் இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்பாங்கன்னு தோணும் அந்த விஷயத்த எழுதுங்க ஓகேங்களா அப்புறம் பாருங்க இந்த தான் நான் நோட்ஸ் மேக் பண்ணிருப்பேன் அப்புறம் வந்து இந்தியா போர்டர் நான் எல்லாம் கூட உங்களுக்கு நான் கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா ஆக்சுவலி உங்களுக்கு நான் நோட்ஸாக மேக் பண்ணுறதுனால டைட்டில் கொடுத்தேன் உங்களுக்கு தேவையான அந்த டைட்டில் எழுதுங்க இல்லைனாலும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்டா தோன்றதை மட்டும் எழுதிக்கோங்க அப்புறம் இந்தியாவோட பார்டர் ஷேரிங் அப்படின்னா எவ்வளோ அந்த மாதிரி மட்டும் எழுதுங்க ஓகேங்களா அப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை அடுத்து பாருங்கள் இந்தியாவுடைய கோஸ்ட் லைன் பற்றி சொல்கிறேன் ஜஸ்ட் செகண்டா எங்கே போச்சு இங்கேருந்து எழுதியிருக்கேன் ஓகே அந்த செகண்ட் பாயிண்ட் எழுதிருக்கேன் இந்தியாவோட கோஸ்ட் லைன் பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயின்லேண்டில் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நம்ம நோட்ஸ் மேக் பண்ணும்போது ஒரு விஷயம் மறந்துடக்கூடாது இப்போ இந்தியாவோட கோஸ்ட் லைன் பற்றி நம்ம எதாவது டயக்ராம் போடுறோம்னா இந்தியாவோட டயக்ராமை குட்டியாக அழகாக வரையணுன்ற அவசியமே கிடையாது பாருங்க நான் இந்தியாவோட டயக்ராமே வரையில நான் என்ன பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் ஒரு டைமண்ட் ஷேப்பில் போட்டு இந்த சைடு அரேபியன்ஸு இந்த சைடு பே ஆஃப் பெங்கால் மட்டும் தான் எழுதியிருக்கேன் நமக்கு தேவை நமக்கு மட்டும் புரிஞ்சா போதும் நம்மளுடைய நோட்ஸ் வேற யாருக்கும் புரியணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது ஃபர்ஸ்ட் அந்த விஷயம் மறந்துடாதீங்க நம்ம நோட்ஸ் மேக் பண்றோம்னு சொல்லிட்டு அதை உட்காந்து மெனக்கெட்டு அழகா பண்றோம்னு டைம் வேஸ்ட் பண்ணோம்னா இட் இஸ் பிகெஸ்ட் மிஸ்டேக் அப்படி பண்ணோம்னா நம்ம ஃபுல்லாக நோட்ஸ் தான் எடுக்கணும் நம்ம என்றைக்குமே எக்ஸாமு கிளியர் பண்ணவே முடியாது அதனால அந்த மாதிரி பண்ண வேண்டாம் நமக்கு மனசுல தோணும் இல்லையா ஓகே இந்த அளவுக்கு இருந்தால் எனக்கு புரியும் நமக்கு தோன்றதை மட்டும் பண்ணுங்க இப்போ இந்த இடத்துல எடுத்துட்டீங்கன்னா இந்தியாவுக்கும் வேர்ல்டுக்கும் இப்போ பாருங்க சிம்பிளாக எழுதியிருக்கேன் இந்த சைடு வெஸ்ட் ஏஷியா இருக்குது இந்த சைடு ஈஸ்ட் ஏஷியா இருக்குது நடுவில் இந்தியா இருக்குது அப்படின்னு எழுதியிருப்பேன்ல இந்த அளவுக்கு எழுதினாலே போதும் உங்களுக்கு வெஸ்ட் ஏஷியாவுக்கு டைக்ராம் போடணுமோ ஈஸ்ட் ஏஷியாவுக்கு டைக்ராம் போடணுமோன்ற அவசியம் கிடையாது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஸ்ட்ராட்டஜிக் சென்டர் லொக்கேஷனில் இருக்குது இதெல்லாம் எனக்கு இம்பார்ட்டன்ட் தோணுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா யூ கேன் யூஸ் ஆல்சோ மைண்ட் மேப் மாதிரி கூட பண்ணலாம் உங்களுக்கு மைண்ட் மேப் எப்படி பண்ணணுன்னாலும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க நான் இன்னொரு வீடியோ போடுறேன் ஆக்சுவலி மைண்ட் மேப்போட எனக்கு இது வந்து பெட்டராகவே தோணுச்சு இப்போ இந்தியா இருக்குன்னா இந்தியாவில் வந்து வெஸ்டர்ன் கோஸ்ட் இருக்கு அது வந்து க்ளோஸ் கான்டாக்ட்ல இருக்கு அது கீழே என்னென்ன கண்ட்ரிஸ் வருதுன்னா இந்த மாதிரி நமக்கு தேவையான மாதிரி நமக்கு இன்டர்பிரேட் பண்றதுக்கு எது ஈஸியா இருக்கும் இந்த விதத்தை யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட எல்லா கலையும் இதில் காமிச்சிடலாம் உங்களுக்கு என்னென்ன மாதிரி விதமா பண்ணணும்னு தோணுதோ பண்ணிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்தியாக்கும் மியான்மர் இந்தியாவோட மியான்மர் பங்களாதேஷ் பாகிஸ்தான் இவங்க எல்லாருமே வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து ஜஸ்ட் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி லைக் ஒரு ப்ராக்கெட் போட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதாங்க உங்களுக்கு படிக்கும் போது உங்களுக்கு மீனிங் புரியணும் அப் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இதுக்கெலாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டைமண்ட் ஷேப்பில் போட்டுட்டு நார்த் டு சவுத்துக்குன்றதுக்கு இப்படி காட்டியிருக்கேன் ஈஸ்டு டு வெஸ்ட்டுங்கிறது இப்படி காட்டியிருக்கேன் இதுவே நம்ம ஸ்கூல் புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க நியர்லி ஒரு ஒன் செகண்டா ஆ இவங்க வந்து இப்படியெல்லாம் போட்டிருப்பாங்க லைக் டயக்ராம் போட்டு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி போடணுன்னா அவசியம் கிடையாது அல்டிமேட் என்ன நமக்கு அந்த விஷயம் புரியணும் அதை புரியறதுக்காக நம்ம என்ன வேணால் செய்யலாம் நம்மளுடைய நோட்ஸில் ஏன்னா நம்ம நோட்ஸ்ன்றது நம்மளோட கையில் இருக்க வேண்டியது இதை யாரும் பார்த்து நம்மளை பார்த்து சிரிக்க போகிறதோ எந்த விஷயமும் கிடையாது நமக்கு பிடிச்ச மாதிரி எந்த விஷயம்னால் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஷார்ட் கட் தோணுச்சுன்னா நடுவில் எழுதி வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு ஆக்சுவலி இது வந்து நான் கலர் பெண் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன் எப்படின்னா எனக்கு ஷார்ட் கட்னு தோன்ற கலர்ல எழுதுவேன் மிச்சதுல எழுதுவேன் அதுக்குன்னு பத்து கலர் எடுத்து வச்சுட்டு பத்து கலரையும் யூஸ் பண்ணி எழுதணும்ன்றது அவசியம் இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல இஸ் வாட் தோட்ஸ் மேக்கிங்ஸ் ஓகேங்களா அப்புறம் பாத்தீங்கன்னா ஒன் செகண்ட் ஆ இப்ப பாருங்க இந்த டயக்ராம்ல வந்து நம்ம கரெக்டாக போடணும் அழகா போடணுன்றதுலாம் அவசியமே இல்லை பாருங்க எனக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒழுங்கா போட வராது இங்க எப்படி கொடுத்துருக்காங்க நான் வந்து சும்மா இப்ப பாருங்களா இந்த அளவுக்கு இல்லையா ஆ இத இந்த விஷயம் இருக்கு இதுல நமக்கு தெரிய வேண்டியது கரக்கூரம் இருக்கு ஒன் செகண்ட் ஆ கரக்கூரம் இருக்கு லடாக் இருக்கு ஜாஸ்கர் இருக்கு பிற்பாஞ்சல் இருக்கு இதுல வந்து நமக்கு புரியற மாதிரி ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லைன் கோடு போட்டாலே போதும் திஸ் இஸ் வாட் த நோட்டிஸ் ஓகேங்களா அப்புறம் பாருங்க இந்த அங்கார கோன்வானான்ற விஷயத்த வந்து அவங்க எப்படியோ சொல்லியிருப்பாங்க ஒன் செகண்ட் அது எங்க இருக்குன்னு தேடிக்கிறேன் ஹிமாலயாஸ் ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹிமாலயாஸ் பத்தி என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க இட் வாஸ் ஹிமாலயாஸ் எப்படி ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னா மூவமெண்ட் ஆஃப் த அங்காரா லேண்ட் மார்க்ஸ் இந்த நார்த்தும் கோண்டுவனர் லேண்ட்மார்க்ஸ் இந்த சவுத்தும் சொல்லியிருக்காங்க நடுவில் வந்து தித்தசி இருக்குன்ட்டு இது எல்லாமே பாயிண்ட்டாக எழுதணும்னு அவசியம் இல்லை நமக்கு வந்து புரியிற மாதிரி ஒரு டைக்ராம் போட்டுக்கலாம் லைக் நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள் மேலே ரவுண்டை போட்டு ஒரு அங்காரா கீழே வந்து ரவுண்டு போட்டு ஒரு கோன்வானா ரெண்டுக்கும் நடுவில் தித்தசி இருக்குது இது ரெண்டு அங்காராவும் கோன்வானோ பார்த்திங்கன்னா ஒரு மூமெண்ட் ஆகுது அப்படி ஆகும்போது இந்த தித்தசி வந்து அப்லிஃப்ட் ஆகுது பை கம்ப்ரெஷன் அதனால ஒரு லேண்ட்ஃபார்ம் இருக்குது அது பெரிய மலையா இவ்வளோதாங்க நோட்ஸு இது வந்து இந்த டைக்ராம் பார்க்கும்போதே நமக்கு புரியுது ஓகே இதுதான் நம்ம சொல்ல வரோன்றது புரியுது இதெல்லாம் நம்ம லைன் பை லைனா எழுதி வைக்கணுன்றது அவசியம் இல்லை ஓகேங்களா திஸ் இஸ் வாட் த நோட்டீஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டீங்கன்னா நம்ம என்னைக்குமே இதை மறக்க மாட்டோம் இப்படி இந்த மாதிரி நல்லா கேப் கிட்ட விட்டே நோட்ஸ் எடுத்துருங்க அப்படி எடுத்துட்டோம்னா தான் எதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருந்தாலும் நமக்கு சைடில் நோட் பண்றதுக்கு வசதியா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்றீங்கன்னா நம்மளுடைய நம்மளுடைய ரைட் சைடு இருக்கு இல்லையா நோட்ஸ்ல ரைட் சைடு மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வாங்க லெஃப்ட் சைடை கேப் இட்டுகிட்டே வாங்க நம்ம வந்து அந்த நோட்டை வந்து நம்ம இன்னும் பெட்டராக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பார்க்குறோம் எழுதி வைக்கிறதா இருந்தால் நமக்கு கசகசன்னு எழுதி வைக்கிறதுக்கு பதிலாக அதோடைய லெஃப்ட் சைட யூஸ் பண்ணி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இந்த சைடு எழுதி வச்சுக்கிட்டு ஸ்கூல் புக்ல இருக்க பாயிண்ட்டில் ரைட் சைடில் வச்சுக்கலாம் அது வந்து பெட்டராகவே இருக்கும் ஓகேங்களா ஓகே ஐ ஹோப் இது தாங்க இப்போ பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இந்த மாதிரி டயக்ராம்லாம் கிடையாது எனக்கு புரியணுன்றதுக்காக நானே மேக் பண்ணது இந்தாங்க நமக்கு இந்த மாதிரி பிடிச்ச மாதிரி நமக்கு எல்லா விஷயத்தையும் நம்மளே மாற்றிக்கலாம் அவ்வளோதான் நோட்ஸ் இந்த மாதிரி தான் நோட்ஸ் மேக் பண்ணணும் ஓகேங்களா ஐ ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்புறம் இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அப்புறம் வந்து யாரெல்லாம் பிகினராக இருக்காங்களோ அவங்க கூட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் நான் ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப எஃபோர்ட் போட்டு மேக் பண்ணித்தரேன் ஆக்சுவலி என்கிட்ட லேப்டாப் இல்லை நான் எல்லாமே மொபைலில் பண்ணுறதுனால இது ப்ராசஸிங் டைம்லாம் ரொம்ப எடுக்குது எல்லாம் மீறி என்னோடய டைமை வந்து நான் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் செய்கிறேன் அதனால் இந்த வீடியோஸ் எல்லாம் ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஐ ஹோப் இட் வாஸ் யூஸ்ஃபுல் தேங்க் யூ